Hello friends, Vanakkam. Durai TNPSC Center, Ungalai, Anbudan Varavirkirathu. Nama innikku paakapora topic pathina simplification illa continued fraction, adha thodarchiyana bindangal nu solluvanga. Indha maari vandha eppadi kepalam, idhukku shortcut irukudhunga. Within 2 minutes la potalam, seriya? Oru 60 second la potalanga indha shortcut. ரொம்ப சிம்பிளு. இது ரெண்டு மெத்தட் இருக்குதுங்க, நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லி தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இங்கே இருக்குது ஒன் பை நைன்னு இருக்குதுங்க பாரு, இதை வந்து எழுதிக்கணும், சரிங்களா? ஒன்று கமா ஒன்பது கமா இங்கே எத்தினி ஒன்று இருக்குதுங்க சைடில் மூணு, அதனால் இதை வந்து மேலே எழுதிக்கங்க. எது மேலே இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கணுங்க, ப்ளஸ் ஒன்று, சாரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேங்க, ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று. இப்போ இதை நாங்கள் இது மாதிரி எழுதிக்கினீங்களா, இப்போ என்ன பண்ணோன்னா ஒன்று ஒம்பதாக கூட ஒன்று கூட்டணுங்க, எவ்வளோங்க வரும், பத்து. இல்லைனா பெருக்கிடுங்க, ஒம்பது ஒன்று ஒம்பது, ஒம்பதாக கூட ஒன்று கூட்டினா பத்து, சரிங்களா? இப்போ பத்தும் ஒம்பதும் இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா கூட்டணும்னு அர்த்தங்க, பத்தும் ஒம்பதும் பத்தொம்பது, அதுக்கப்புறம் பத்தொம்போதும் பத்தும் கூட்டினா இருபத்தொம்போது. இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா கூட்டணுங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கூட்டிட்டுங்களா, இதுக்கு இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இருபத்தொம்போது பை பத்தொம்போது, இருபத்தொம்போது பை பத்தொம்போது, அவ்வளோதாங்க. ரெண்டு மினிட்ஸில் முடிஞ்சிச்சிங்களா, சரிங்களா? இந்த மாதிரி இது ப்ளஸ் வந்தால் இந்த மெத்தடுங்க. சப்போஸ் இன்னொரு ஃபார்முலா, இதிலே இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்களே, இதிலேயே இன்னொரு மெத்த அனதர் ஷார்ட்கட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க, கவனிச்சிக்கங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி அனதர் ஷார்ட்கட்டு, ஷார்ட்கட் பார்த்தோன்னா ஃபார்முலா பார்த்தோன்னா அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, 3x ப்ளஸ் 2 பை 2x ப்ளஸ் 1ங்க. இப்போ அங்கே 3x ப்ளஸ் 2 2x ப்ளஸ் 1. இப்போ இங்கே என்னன்னா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ புரியுதுன்னா, அது இது இந்த ஃபார்ம் இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, இங்கே 3 1 வருதுங்க, 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த மாதிரி மெத்தட் வந்தால் தாங்க, சரிங்களா? 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த மாதிரி மூணு மேத்து ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா தான் இந்த ஷார்ட்கட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுங்க, சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்னங்க பிரிதிட்டுனா, 9னு பிரிதிடணுங்க, சரி? எக்ஸுக்கு என்னென்னு பிரிதிட்டு போகிறோம், 9 9னு பிரிதிட்டுங்க பார்க்கலாம். இப்போ 3 × 9 ப்ளஸ் 2 பை 2 × 9 ப்ளஸ் 1, 3 9 22 29 29 18 ஒன்றும் 19 சேமாக வருதுங்களா, ஓகேவா? 29 பை 19, சரிங்களா? இது ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தடுங்க. சப்போஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நாங்கள் பண்ணது இப்போ அடுத்த கணக்கு பார்க்க போகிறோங்க, சரிங்களா? மைனஸ் வந்தால் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மைனஸ் வந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. லாஸ்ட்டாக இங்கே என்னங்க இருக்குது, இந்த மாதிரி மூணும் சீரீஸாக வரணும், 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே வேல்யூ என்னங்க இருக்குதுங்க, 9 இருக்குது. அப்படின்னா வேல்யூ எவ்வளோங்க ஆன்சரு, 9ங்க, அவ்வளோதாங்க ஆன்சர் முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் ஒன்றா போட்டு பாருங்கள், சரிங்களா? ஃபார்முலாலாம் கிடையாது. லாஸ்ட்டாக அங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் போட்டுக்கணுங்க. சப்போஸ் இங்கே எக்ஸ்னு வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்க. அங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வருங்க, ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சுங்க, இது செகண்ட் கணக்குங்க, சரிங்களா? அடுத்தது டேட் கணக்குங்க.
இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பண்ணது 1/2 + 2/5 + 3/1 + 4/5 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பண்ணது நான் சொன்ன மாதிரி இந்த 4/5 சரிங்களா 4/5 எழுதுனுங்க 5, 4, 5 இந்த மாதிரி எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு வர்றதுக்கோசம் ஒரு ஒரு சிம்பிளாக போட்டு வச்சுங்க, ஏன்னா கொஞ்சம் தப்பு இல்லாத பண்ணலாங்க. இது ஏன் போகிறேன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு, இந்த மல்டிபிளேஷன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, +1 இருக்குதுங்க, இங்கே +1, இங்கே என்ன இருக்குதுங்க +5 இருக்குதுங்க, அதுக்கப்புறம் +2 இருக்குதுங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா கவனிங்க, இங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே 5 கூட 1 கூட்டினா சப்போ +5 1 5 1 +ன்னா கூட்டணும்னு அர்த்தங்க. 5 4 எவ்வளோங்க வரும், 9. இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியுங்க. அதுக்கப்புறம் இங்கே அடுக்கில் என்னங்க இருக்குது, சாரி நியூமரேட்டரில் நியூமரேட்டர் 3 இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், 3 வகுக்கணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 3 3 3 3 9 இங்கே என்னங்க வரும், 3 வரும் சரிங்களா. இந்த ஸ்டெப் 3 முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் அந்த 3 எத்துமே ஏதாவது பெருக்கணுங்க. மேலே என்ன நம்பர் இருக்குது, இங்கே இங்கே ப்ளஸ் இருக்குதுங்களா, அதனால் அதை பெருக்கணுங்க. 3 2 15 சரிங்களா. சரி 3 2 3 5 15 15 கூட என்னங்க பண்ணோம், இங்கே நாங்கள் முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுங்க, 5 இருக்குது. அந்த 5 எடுத்துன்னு வந்து கூட்டணுங்க. 15 + 5 எவ்வளோங்க வரும், 20. இப்போ இந்த 20 அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா அங்கே மேலே என்ன இருக்குது, 2 இருக்குதுங்களா, அந்த 2 வகுக்கணுங்க. 20 2 வகுத்தா எவ்வளோங்க வரும், 10. இது வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோம், இங்கே +2 இருக்குதுங்களா, அந்த 2 என்ன பண்ணணும்னா பெருக்கணுங்க. 5 2 20 அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோம், இங்கே 3 முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுங்க, 3 இருக்குது இல்லை, இங்கே அடித்து வந்தது 9/3 சொல்லிட்டு வகுக்கல, அந்த 3 என்ன பண்ணோம், கூட்டணும். கூட்டினா எவ்வளோங்க வரும், 23. இப்போ ஆன்சர் பார்த்தனா 23 23/10 சரிங்களா. 23/10 சரிங்களா. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், மேலே இருக்கிற நம்பரை வகுக்கணுங்க, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா 4வது கணக்குங்க. 4வது கணக்கு பார்த்தோன்னா எக்ஸுன்னு வந்துச்சுன்னா எப்படிங்க போடுறது, இப்போ அதை தான் போட போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/x + 1/+1/2+1/3 = 2 தென் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த மாதிரி கொடுத்துனா ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், அந்த மெத்தடு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ இது என்ன பண்ணோன்னா 1 அப்படியே போட்டுக்குங்க, 1, சரிங்களா. 3 இந்த 1/3 அப்படியே வச்சுக்கணும், அந்த 1/3 தான் இங்கே போட்டுக்கினேன், கமா இங்கே +2 இருக்குதுங்களா, அதனால் இங்கே 2, இப்போ 2 3 2 6 6 1 7 இங்கே என்ன இருக்குது, +1 இருக்குது. இப்போ என்ன வரும், 7 3 10 சரிங்களா.
ஃபஸ்ட்டு கணக்கு போட முடியாது, அதே மெத்தடு தாங்க. சரிங்களா, இப்போ ஒன்று இப்போ ரெண்டு ஆறு, இங்கே மட்டும் ஏன் ரெண்டு போடணும், இங்கே ரெண்டு இருக்கிறதால ரெண்டால் பெருகுறேங்க. சரிங்களா, ஒரு மூணு, ரெண்டு ஆறு, ஆறு ஒன்று ஏழு. இப்போ ஏழு மூணு என்ன பண்ணோம், பத்து. சரிங்களா, இது வரைக்கும் முடிச்சுக்கினீங்களா, இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிச்சுங்க. எக்ஸ் இருக்கிறதால என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே இருக்குல்ல, இது 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 வரைக்கும் வேல்யூ என்னங்க வரும், ஏழு பை பத்துன்னு வருங்களா. இந்த ஏழு பை பத்து என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஏழு பை பத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்னங்க இருக்குது, ரெண்டு இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ரெண்டுன்னு வந்துச்சுன்னா, சரிங்களா, இந்த மாதிரி ரெண்டுன்னு வந்தால் இப்போ என்ன பண்ணும், இதை நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, ப்ளஸ் இது என்னென்ன பக்கம் போச்சுன்னா, எக்ஸுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா, ரெண்டு மைனஸ் ஏழு பை பத்துங்க. சரிங்களா, ஏழு பை பத்து, இது என்ன பண்ணும், மீசியம் எடுக்கணும். ஈர் பைத்து இருபது மைனஸ் ஏழு பை பத்து, இருபது எக்ஸ் ஈக்குவல் டு இருபதுலேருந்து போனால் எவ்வளோங்க வரும், பதிமூணு பை பத்து. இது வந்து என்ன இருங்க, தகாபின்னமாக இருக்குதா, தகாபின்னத்தை மாதிரிச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம தகுப்பில் கலப்பு ஏதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக மாற்றணுங்க. சரிங்களா, இப்போ ஒரு பைத்து பைத்துன்னு இருக்குது, அதனால் பதிமூணு எத்தின்னு பத்து தான் இருக்குது, ஒரு பத்து இருக்குது, ஒரு பத்து, பத்துலேருந்து பதிமூணு, சரியா, மூணு பை பத்துங்க. சரிங்களா, இதான் ஆன்சர். சரிங்களா, இதெல்லாம் நோட்டை போட்டு கொஞ்சம் எழுதுங்க. சரிங்களா, இந்த மெத்தட் கொஞ்சம் நான் இந்த என்னென்ன சிஸ்டம் இல்லை, நான் செல்லில் எடுக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு எழுதுறது. சரிங்களா, பேப்பர்லாம் எடுத்து ரொம்ப டைம் எடுக்குது எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. சரிங்களா, அதனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எழுத்துலாம் கொஞ்சம் மாறியாக இருக்கும், ஆனால் சொல்ல சொல்ல கவனிச்சிங்க, கவனிச்சிங்கன்னா போதுங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா, இப்போ இந்த மெத்தடில் எக்ஸ் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை சொல்கிறேன், கவனிச்சிக்கங்க. இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ரெண்டுன்னு கொடுத்துட்டேன், எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்தனா, ஒன் 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 பை ஒன் கமா த்ரீ இன்ட்டு மூணு, இங்கே ரெண்டு இருக்கிறதால பெருக்கிருக்குங்க, அதனால் மூணு ரெண்டு ஆறு, ஆறு ஒன்று ஏழு. சரிங்க, அப்புறமேட்டு பத்து, மூணு ஏழு கூட்டினா பத்து, அதுக்கப்புறம் பின்ன வேல்யூ எப்படி வரணும்னு சொல்லிக்கிறேன், ஏழு பை பத்துன்னு போட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுல எக்ஸ் அப்படியே வச்சுருவோம். இது வந்து நான் ரிவர்சலில் போச்சுன்னா ஏழு பை பத்து ஈக்குவல் டு ரெண்டு, இப்போ வந்து சால்வ் பண்ணோமா வேல்யூ இந்த வேல்யூ வருதுங்க. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்று, சப்போஸ் இப்போ நம்ம ஆன்சரை வச்சு எப்படிங்க சால்வ் பண்ணது, இப்போ அந்த அந்த மாதிரி கணக்கு ஒரு கணக்கு பார்க்க போகிறோங்க. சரிங்களா, ஆ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படிங்க சால்வ் பண்ணது, இப்போ அதான் இந்த மாதிரி கணக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை எயிட் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதை வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கேட்கறது கிடையாது, ஆனால் இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் ஒரு ஒரு மெத்தடுங்க. இப்போ ஆன்சர் ஏ வந்து ரெண்டு, பி வந்து மூணு, சி வந்து நாலு, டி வந்து ஒன்று, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தடு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலன்னா சால்வ், அந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட வேல்யூவில் இந்த ரெண்டுன்னு இருக்குதுங்களா, இந்த ரெண்டு எத்துமே எக்ஸுக்கு வேல்யூ பிரீதிடணுங்க. சரிங்களா, அப்படி பிரிதிட்டிங்கன்னா அந்த அதை வச்சு நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ இப்போ இப்படி இந்த மாதிரி போட்டால் தாங்க இதை ஈஸியாக போட முடியும். எக்ஸுக்கு வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, அப்படி பிரிதிட்டிங்கன்னா என்ன வரும், ஒன் பை ரெண்டுன்னு வருங்களே, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, இந்த மாதிரி தானே எடுப்புங்க. இந்த மாதிரி எடுத்தாங்க என்னங்க பண்ணோம், நம்ம இந்த ஒன் பை டூவை நம்ம எடுத்து எழுதணும். அப்படினால ஒன்று கமா ரெண்டு, இப்போது இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஈஸி. முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன பண்ணோம், கூட்டிக்கணும். ஒன்று ரெண்டையும் கூட்டினா எவ்வளோங்க, மூணு. மூணையும் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோங்க, ஐந்து. ஐந்தையும் மூணையும் கூட்டினா எவ்வளோங்க, எட்டு. எத்தனி முறை கூட்ட முடியும், மூணு முறை தான் கூட்ட முடியும், ஏன்னா மூணு தான் வந்திருக்குது. சரிங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் நாங்கள் வரோம், ஐந்து பை ஐந்து பை எட்டு. இப்போ இதுவே ஆன்சராக வந்துச்சு ஈக்குவல்ட்டுக்கு. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே என்ன வேல்யூ நம்மளுக்கு ஒத்துக்கிறாங்க, ஐந்து பை எட்டு, இங்கேயும் ஐந்து பை எட்டு தான் வந்துருக்குது. சரியா, அப்படின்னு ஆன்சர் என்னது,
ஃபஸ்ட்டு ஏ ஆன்சர்லேயே நம்மளை வச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அடுத்து மூணு போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் சிம்பிளாக இதை கிடக்குன்னு அங்கேயே எடுத்து போட்டுட்டுங்களா. இப்போ 1, 3, 1 3 கூட்டினா எவ்வளோங்க? 4. சரிங்களா? 4 3 கூட்டினா 7, 7 4 கூட்டினா 11. இப்போ 7/11 ஆன்சரில் இருக்குதுங்களா? நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குது? 5/8 தான் வந்துருக்குது. அப்படின்னா இது வந்து ஆன்சரே இல்லைங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் இந்த கணக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வராது, 1 வராது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 தாங்க. ஏ ஆன்சர் வேல்யூனா 2. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.